வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய புக்கில் 7-5 பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற கவிதை பேழை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்பு, அறிவு, பண்பு போன்றவற்றை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் ஆகும். இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர். ஆனால் இவை ஒவ்வொன்றிற்கும் நுட்பமான பொருள் உண்டு. அதனை விளக்கத்துக்காக தான் இந்த கலித்தொகை பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல். ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கொடுத்துட்டு இதை யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வந்து இது வந்து எந்த வரியில் வருது, எந்த பாடலினுடைய வரிகள் வருது அப்படின்னு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை. அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவெனப்படுவது கூறியது மறவாமை. நிறையெனப்படுவது மறைபிலர் அறியாமை. முறையெனப்படுவது கண் போடாது உயிர் பவல். பொறையெனப்படுவது போட்டாரை பொறுத்தல். இது பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் கூட கொடுத்துருந்தாங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவர்க்கு உதவுதல். என்ன சொல்லியிருக்கிறான்னா, இவ்வாழ்வு இல்வாழ்வு என்பது வறியவர்க்கு உதவி செய்தல் அப்படின்றாங்க. பாதுகாத்தல் என்பது அன்புடையவரை பிரியாது வாழ்தல். அன்புடையவர்கிட்ட வந்து பிரியாது வாழ்தல் வந்து பாதுகாத்தல் அப்படின்றாங்க. பண்பெனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். பண்பெனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பெனப்படுவது உயிர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல், சாரி உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அன்பெனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அறிவெனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். அறிவெனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்துதல். செறிவெனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். அதாவது நாக்கு சுத்தமாக பேசுங்க, முன்னே நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ மாற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. செறிவெனப்படுவது அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே சொல்கிறது அப்படியே செய்யாது அப்படின்றாங்க. முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல். நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவர்க்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறை எனப்படுவது சாரி பொறுமை எனப்படுவது தம்மை இழந்தவரை பொறுத்தல். பொறுமைனா நம்மளை எவ்வளோதான் அடித்தாலும், நம்மளை எவ்வளோதான் என்ன சொன்னாலும் அது வந்து நம்ம தாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் நம்மளை கீழ்த்தனமாக நடத்தும்போது அதையும் வந்து பொறுத்துக்கணும் அப்படின்றாங்க. நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கள் கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆற்றுதல் என்பது என்ன அப்படின்னு காட்டினா அளந்தவர்க்கு உதவுதல் அப்படின்னு. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை போற்றுதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை. அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். செறிவெனப்படுவது கூறியது மறவாமை. அதாவது சொன்ன வார்த்தை கண்டிப்பாக காப்பாற்றினாதான் செறிவு. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் போடாது உயிர் பவல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். எனதான் சொன்னாலும் இகழ்ந்தாலும் நம்ம அமைதியாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நூல் வெளியீடு பற்றி பார்ப்போம். கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகை என்று 8 தொகை நூல்களில் ஒன்று கலித்தொகை. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 150 பாடல்களை கொண்டது. கலிப்பா வந்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 150 பாடல்களை கொண்டது. இதில் வந்து குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதுக்களி, நெய்தல் களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை கொண்டது. அதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 பிரிவு வச்சிருந்தா ஸோ பக்கத்தில் களிகளின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான். கலித்தொகையை தொகுத்து
நல்லத்துவானர் சங்ககால புலவர்கள் ஒருவர் நெய்தர் பாடலின் பாடலை இயற்றியவரும் இவரே அப்படின்னு சொல்றாங்க. நெய்தர்களி பாடலை இயற்றவரும் இவரே தான் நல்லத்துவானார். இது சீசர் ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, களிய நல்லா துண்ணுவார், அவ்வளோதான், களிய நல்லா துண்ணுவார், அதை வந்து நல்லத்துவானார். இவர் வந்து சங்ககால புலவர்களில் ஒருவர், நெய்தர்களி பாடலை இவரே ஏற்றிருந்தும் இவரே தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த களி தொகையை பற்றி ஒரு சில நோட்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் அதையும் அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். கள்ளித்தொகை நூலை முதன் முதலில் சீவை தாமோதரம் பிள்ளை 1887 பதிப்பித்தார். கள்ளித்தொகை நூலை முதன் முதல்ல சீவை தாமோதரம் பிள்ளை தான் 1887 பதிப்பித்தாராம். அதன் பின்னர் பல இயற்றுச்சுவடிகளை ஒப்பிடும் வேறு நூல்களை ஆராய்ந்தும் உரிய விளக்கங்களுடன் சென்னை பிரசிடென்சி கல்லூரியின் தமிழ் பண்டிதராக விளங்கிய இவர் இ வை ஆனந்த ராமையர் 1925 பதிப்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிவை தாமோதரனார் தான் வந்து கலித்தொகை 1887 பதிப்பித்தாங்க. அப்புறமேற்பட்டு தெளிவான விளக்கம்லாம் எடுத்துருந்து யாருடைய உதவியால், சென்னை பிரசிடென்சி கல்லூரியினுடைய உதவியால் நல்ல தெளிவான நூலெல்லாம் எடுத்துட்டு கல்வித்தொகையை பற்றி தமிழ் பண்டிதராக விளங்கிய அவர் சிவை, இவர் ஈவை ஆனந்தராமையர் 1925 வந்து பதிப்பித்தார் அப்படின்றாங்க. கல்வித்தொகை நூலில் உள்ள 5 இணைகளையும் வெவ்வேறு புலவர்களால் பாடியுள்ளனர் அப்படின்றாங்க. அதாவது வெவ்வேறு புலவர்களால் பாடியுள்ளன, ஏன்னா 5 திணை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. குறிஞ்சி திணை பாடலை பாடியவர் கபிலர், இது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். முல்லை திணை பாடலை பாடியவர் சோழன் நல்லுரித்திரன், சரிங்களா, முல்லை திணை பாடலை பாடியவர் சோழன் நல்லுரித்திரன். ஸோ சோழனுக்கு வந்து முல்லைனா ரொம்ப பிடிக்கும், சரிங்களா, முல்லைப்பூனா சோழனுக்கு ரொம்ப பிடிக்கும், சோழனுக்கு நல்லுரித்திரன் நல்ல அதாவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சோழன் நல்லுரித்திரன். மருதத்தனை பாடலை பாடியவர் மருதன் இளநாதன், இங்கே மறு இருக்குது அதே மாதிரி இங்கேயும் மறு இருக்குது, ஸோ இது அப்படியே இதை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இந்த மறு அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மறு மருதன் இளநாதன். நெய்தல் தனி பாடலை பாடியவர் நல்லத்துவானர், இவர் நல்லா துணுவர் நெய்தல். ஸோ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா நே அப்படின்னு வருது, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நா அப்படின்னு வருது, ஸோ அந்த நா நே அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாலைத்தனி பாடலை பாடியவர் பெருங்கடுங்கோ, அவர் வந்து அப்படியே கோபமாக இருப்பார், ஏன்னா பாலைத்தனி வந்து சாப்பாடெல்லாம் எதுவுமே கிடைக்காது, அதனால் வந்து பெருங்கடுங்கோ கோபமாக இருப்பார், சரிங்களா. பாடியவர் பாடலை பாலை பாடியவர் அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஈசை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கீழே. குறிஞ்சி கபிலர் முல்லைப்பூ ப்ளஸ் வை சோழனுக்கு பரிசளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பூவை குறிஞ்சி கபிலர் குறிஞ்சி வந்து குறிஞ்சி கபிலர் முல்லைப்பூவை சோழனுக்கு பரிசளித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதமுள்ள 3 திணைகளில் முதல் எழுத்தானது ஒரே வரிசையில் அமையன்றாங்க. த மருதத்தினை மருதன் இளநாதன், பாலைத்தனை பெருங்கடுங்கோ, ஸோ இங்கேயும் வந்து பா இங்கேயும் பா. நெய்தல் தினை நல்லத்துவானன், இங்கே வந்து நே இங்கே வந்து நா, சரிங்களா. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுன்னா பண்ணோம். குறிஞ்சி கபில முல்லைப்பூவை யாருக்கு, சோழனுக்கு பரிசளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து 5 இணைக்குரிய ஒழுக்கங்கள், 5 இணைக்குரிய ஒழுக்கங்களுள் திணைக்கு உரிய பொருள்களை எளிமைப்படுத்தி தெளிவாக்கும் பாடல் கல்வித்தொகையில் அமைந்துள்ளது. இந்த கேட்கலாம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, 5 இணைக்குரிய ஒழுக்கங்களுள் திணைக்குரிய பொருள்களை எளிமைப்படுத்தி தெளிவாக பாடப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டானா கல்வித்தொகை.
புணர்தல் அப்படின்னா இனிமை தரும் குறவஞ்சி. புணர்தல்னா இனிமை தரும் குறிஞ்சி, இனிமை தரும் குறிஞ்சி. நோக்கம் ஒன்றுபட்ட தலைவி இல்லத்தில் ஆற்றிருத்தல் முல்லை அப்படின்னு சொல்றாங்க. புணர்தல் அதாவது பூ வந்து புணர்தல்னா முகந்து பார்க்கறது, சரிங்களா. இனிமை தரும் குறிஞ்சி அப்படின்றது வந்து புணர்தல். நோக்கம் வந்து ஒன்றுபட்ட தலைவி இல்லத்தில் ஆற்றிருத்தல்னா முல்லைப்பூ வந்து தலைவி வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இன்பத்துக்கு ஆக்கம் தரும் ஊடல் அருமையான மருதம் அப்படின்னு சொல்றாங்க. இன்பத்துக்கு ஆக்கம் தரும் ஊடல், இது வந்து அருமையான மருதம். ஒரு சில டைம்ல இதை பொருத்துக்களை கூட கேட்கலாம், அதனால இதை பார்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் டஃபாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன், பட் இருந்தாலும் இதை பார்த்துக்கோங்க. இன்பத்துக்கு ஆக்கம் தரும் ஊடல் அருமையான மருதம். இறங்கி போக்கு நெய்தல், இறங்கி போக்குன்னா வந்து நெய்தல். தலைவன் தலைவி பிரிதல் போக்கு வந்து பாலையில் தான் வந்து தலைவன் வந்து, ஏன்னா பாலை நிலத்தில் வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டம், அதனால தலைவன் வந்து தலைவி பிரிதல் பிரிஞ்சு தான் போவார். ஸோ இது எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புணர்ந்து இருந்தால் ஒன்றுபட்டு தலைவி இல்லத்தில் இன்பத்துக்குரிய ஆக்கத்தினை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. புணர்ந்து இருந்தால் ஒன்றுபட்டு அதாவது நுகர்ந்து இருந்தால் அப்படின்னு தான், புணர்ந்துனா நுகர்ந்து தான் மீனிங்கு. ஸோ இங்கே என்ன இங்கே என்ன பொருள் தருது அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா, ஒற்றுமையாக இருந்ததுன்னா தலைவியாக கூட ஒன்றுபட்டு இல்லத்தில் இன்பத்திற்குரிய ஆக்கத்தினை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இல்லை அப்படின்னா இறங்கிய பொழுது தலைவன் தலைவி பிரிதல் போக்கு காணப்படும், அதாவது பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக முடிஞ்சுட்டு பாருங்க. புணர்ந்து அப்படின்னா புணர்ந்து வந்து ஃபஸ்ட்டு குறிஞ்சி, ஓகேங்களா. ஒன்றுபட்டு தலைவி இல்லத்தில் இன்பத்திற்குரிய ஆக்கத்தினை வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுபட்டு தலைவியில் வந்து ஆற்றிருந்தால் வந்து முல்லை. அதுக்கடுத்துக்கு வந்து இன்பத்துக்கு ஆக்கம் தரும், இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இன்பத்துக்குரிய அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பத்திற்குரிய ஆக்கத்தினை அப்படின்னா மருதம், அதாவது என்ன அருமையான மருதம் அப்படின்றாங்க. அது மாதிரி இல்லைன்னா இறங்கிய பொழுது நெய்தல், இறங்கிய போக்கு அதாவது சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இறங்கிய போக்குன்னா நெய்தல். தலைவன் தலைவி பிரிவை சொல்றது வந்து பாலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஒரு கலித்தொகை பாடல்ல ஒன்னொன்னு எத்தனை எத்தனை பாடல்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கலாம். குறிஞ்சி கலியில பாடப்பட்ட பாடல்கள் எண்ணிக்கை 29, முல்லைக்கலி பாடல் பாடப்பட்ட எண்ணிக்கை வந்து 17, மருத கலியில பாடப்பட்ட பாடல்கள் எண்ணிக்கை 35, நெய்தல் கலியில் பாடப்பட்ட பாடல்கள் எண்ணிக்கை 33, பாலைக்கலியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 35. இதில் எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கலித்தொகையில் பாடல்கள் எண்ணிக்கையானது 10, 70, 30 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டுமே அமைந்துள்ளது. இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்னு, கலித்தொகையில் பாடல்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40 என்ற பாடல்களின் எண்ணிக்கையில் தான் இப்படி தான் அமைஞ்சிருக்கும், சரிங்களா. இதில் மருதக்கலி பாலைக்கலி காணப்படும் பாடல்கள் எண்ணிக்கை வந்து 35. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பாலைக்கலியில் மொத்தம் எத்தனையும் பாடல்கள்லாம் 35, அதே மாதிரி மருதக்கலியிலும் மொத்தம் வந்து 35. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, மருதக்கலியிலும் பாலைக்கலியிலும் காணப்படும் பாடல்கள் எண்ணிக்கை 35. மருதக்களி மற்றும் பாலைக்கலி நடுவில் இருப்பது நெய்தல் களி, சரிங்களா. மருதம் நெய்தல் பாலை அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அது இடையில் இருப்பது 33. இப்பாட்டின் எண்ணிக்கை 33, ஈஸியாக புரியுது பாருங்க. முல்லையில் காணப்படுவது 2வது அடி, சரிங்களா. முல்லையில் காணப்படுவது வந்து 10-20 எண்ணுக்குள், அதாவது 17வது எண் அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லையில் காணப்படும் முல்லைக்கலியில் காணப்படுவது வந்து 10-20 எண்ணுக்குள் வரும். ஸோ அது வந்து 17 அடி இருக்குது, 17 எண்ணிக்கை இருக்குது. அதே போல் 20-30 எண்ணுக்குள், அதாவது 29 என்பது வந்து குறிஞ்சிக்கலி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. குறிஞ்சிக்கலி தான் வந்து 29. இப்போது ஆல்மோஸ்ட் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. குறிஞ்சி வந்து 29 அடி,
முல்லை வந்து 17 அடி, அப்புறம் மருதம் வந்து 35, நெய்தல் பார்த்தீங்கன்னா 33, பாலை வந்து 35. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு தகவல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.